நான் ஜெயராஜ் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கிங் நம்பரை விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நிறைய பண்ணுறதுனால நம்மள்கிட்ட இந்த நம்பர் எப்பவுமே கொடுத்துருவாங்க. நான் உங்களோட பாக்ஸோட இமேஜ் அமைச்சு விடுறது முன்னாடி இந்த நம்பரை மார்க் பண்ணி அனுப்பிச்சுடும். இதில் ஒரு 10 நம்பர் இருக்கும். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வந்துடுங்க. ஓகேங்களா, எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கிங் ஷிப்மெண்ட்டும் இது டைப் பண்ணலாம். ஸோ அதை இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டச் பண்ணுங்கள். ஓகே, ஹோம் எஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதை டச் பண்ணால் இது ஆல்ரெடி ஒரு போன பர்சன் தான். ட்ராக் ஷிப்மெண்ட் இருக்குங்களா, ஸோ அதே இது பின்கோட் லொக்கேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ பின்கோட் லொக்கேட்டர், ஓகேங்களா, பின்கோட் லொக்கேட்டர் போய் உங்களோட அந்த பின்கோடை கொடுத்தீங்கன்னா இதை மட்டும் கம்மி, அதாவது 6 3 2 00 2. ஓகேங்களா, ஸோ இதை கொடுத்தோம்னா நீங்கள் எந்த ஊர், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகையம் வேலூர் இதுலேருந்தான். ஓகேங்களா, துரப்பி. ஓகேங்களா, ஸோ துரப்பின்னு சொல்லிட்டு இவரோட இது இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் எல்லாமே இருக்கும். ஸோ ஓகேங்களா, எல்லாத்தோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்கள் எந்த ஊர், ஸோ எந்த ஏரியான்னு பார்த்துட்டு அந்த நம்பரை எடுத்துகிட்டு, ஓகேங்களா, எஸ்டி கொரியர்னு இருக்கு பாருங்கள். ஸோ ஓகேங்களா, ஸோ இத்தனை இது நம்பர் வரும். ஆரணியில் இது இந்த பிரான்ச்சு இந்த பிரான்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் அந்த ஹோமுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த பார்சலோட அந்த 10 நம்பர் டிஜிட், ஓகேங்களா, 5808 3 04 05 03. ஸோ இது ஆல்ரெடி டெலிவரி ஆனதுதான். அதாவது நான் வந்து 13ஆம் தேதி 10:52 புக் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து 13ஆம் தேதி 11:52 கிட்டத்தில் ஒரு மணி நேரத்தில் வேலூர் அப்புக்கு டிஸ்பேச் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க வேலூர் அப்புலேருந்து அவங்க ஊருக்கு டிஸ்பேச் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பேச்சான டைம் பார்த்திங்கன்னா 8:30 8:40 தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்சல் டிஸ்பேச் டீட்டில் வந்துச்சுனாவே நீங்கள் ஒரு 10:30 போய் உங்கள் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா பார்சல் வந்துருக்கும். ஓகேங்களா, இவர் எனக்கு எப்பவுமே 10:30 வாங்கிட்டு சொல்லுவார். பட் இதெல்லாம் லேட் என்ட்ரி தான். ஓகேங்களா, ஏன்னா பார்சலோட கன்சைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சம் இது வந்து நிறைய வரும்போது அவங்களால என்ட்ரி போட முடியாது. ஓகே, அதை லேட்டாக தான் போடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோசரம் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா ட்ராக்கிங் ப்ராசஸிங் இவ்வளோதாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பார்த்துல இருக்க எஸ்டி குரியர்லாம் வரல, இல்லை ஏதோ ஒன்றுனா முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்னைக்கு நைட்டு இல்லாட்டி அந்த அன்னைக்கு நைட்டுக்குள்ளே சொல்ல பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நைட்டு கிட்டத்தட்ட 11:30 டிஸ்பேச் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு 12:00 உங்களுக்கு வந்து டிஸ்பேச் வீட்டில் அனுப்பிச்சு தான் நம்ம தூங்குறோம். ஸோ ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்குனா நீங்கள் பார்சல் சேஃபாக வாங்கணும் தான். ஸோ சில பேர் வாங்கல, அதாவது நாங்கள் வந்து பார்சல் சில இடத்துல வந்துன்னா சில அப்பில் தான் மாட்டிக்கும், வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கும், ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கும். ஸோ அது மாதிரி நடந்த கூட என்ன வண்டி வந்ததுன்னா உள்ளே தானே இருக்கும், இந்த செட்டுக்குள்ளே இருக்கும், இல்லை வந்து அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. என்னன்னா சில இடத்துல பார்சல் வராமல் அவங்க ஆஃபீஸ்லேயே வச்சுருவாங்க. அவங்க ஆஃபீஸில் வைக்கணும்னா சில ஆஃபீஸ் வந்து வெளியில் தான் பார்சல் வைப்பாங்க. அப்போ என்னன்னா வெயிலில் வச்சிட்டாங்கன்னா சம் பிரச்சனை ஆகுது. ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட சொல்கிறேன். அதே மாதிரி சில பேருக்கு பார்சல் வாங்கினதுனால சொன்னாலும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா சொன்னால் தான் அந்த பார்சல் எங்கே இருக்குது என்ன எது, நாங்கள் ஆன் தி ஸ்பாட்டில் இது மாதிரி கம்ப்ளைண்ட் போட்டுவிட்டா அந்த அன்னைக்குள்ளே உங்களுக்கு உங்கள் ஊருக்கு வர வச்சு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா பிரான்ச்சு. அதே மாதிரி நான் வந்து ஏன் வந்து ஹோம் டெலிவரி நான் எடுக்க மாட்டேன், இப்போ வரைக்குமே நான் ஆஃபீஸ் டெலிவரி கொடுத்தாங்க போய் வாங்கிக்கலாம்ட்டு ஆர்டர் போடுங்க அப்படின்னா, ஏன்னா வந்து சில பேர் வந்துன்னா நான் மினிமம் ஆர்டர்னு இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகுங்கள பசங்கன்னா ஆர்டர் எடுத்தாங்கன்னா சொல்லுவானுங்கண்ணா இனிமேல் 5 பேர் புக் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா சில பேர் வந்துன்னா 200 ரூபா தானே, ஸோ 500 ரூபா தானே அப்படிங்கிறவங்க அசால்ட்டில் விட்டுறாங்க. அந்த பர்சில் கண்டுக்கூட மாட்டேங்கிறாங்க. திருப்பி ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்து கேட்டாங்க நாங்கள் எங்கள் சைடில் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த பார்சல் வீடியோ மேக் பண்ணேன், இப்படி தான் ட்ராக் பண்ணோம். வரலைன்னா அந்த அன்னைக்கே வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு பார்சல் வந்து உங்கள் கைக்கு கொண்டு வர மாதிரி பண்ணிடுவோம். நிறைய பேர்த்துக்கு இப்படி பண்ணி தந்துருவோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்காமல் ஸோ கஷ்டப்பட்டு நம்ம பார்சல் அனுப்பிச்சுட்டு வரோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே மாட்டேங்கிறீங்க, 4 நாள் ஆனாலும் சொல்லாமல் இருந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுறது. ஸோ அதுக்கோசரம் தான் இந்த பார்சல் எப்படி ட்ராக் பண்ணுற வீடியோ இன்னொருக்கா மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்சல்னால் சொல்லுங்கள், நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதை எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடும். அதே மாதிரி வீட்டு பார்த்துல இருந்தால் நீங்களே போய் வாங்கிடுங்க, அவங்க பார்சல் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண கொண்டு வரது. வெயில் காலம் முடியும், இன்னொரு 2 மாதம் இருக்குது வெயில் காலம். அந்த ஒரு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் வந்து குளிர் தான், அப்புறம் நீங்கள் வீட்லேயே வந்துடலாம். குளிர் காலத்தும் 3 நாள் 4 நாள் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா, இந்த வெயில் காலம் முடிய வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நம்மளோட இது, ஏன்னா பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். வெயில் காலம் முடிஞ்சதுன்னா ஈஸி தான். ஓகேங்களா, ஸோ இது இப்படி தான் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் தெளிவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால தான் இதை அனுப்பிச்சுட்டோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து